Dear students, welcome to our channel online class with Yema. In the video, we will talk about class 12, chapter 4, exercise 4.3, 7th sum. Exercise 4.1, 7th sum. Find the value of sine inverse sine 5 pi by 9 cos pi by 9 plus cos pi by 9 sine pi by 9. So, in the sum, எந்த ஃபார்முலா இருக்குன்னா சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா தெரியும்ல, சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா பிளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. ஸோ அதே மாதிரி பாருங்கள், சைன் ஃபைவ் பை நைன் திஸ் இஸ் ஆல்ஃபா, காஸ் ஃபைவ் பை நைன் வந்து பீட்டா, நெக்ஸ்ட் காஸ் ஃபைவ் பை பை நைன் ஆல்ஃபா, நெக்ஸ்ட் சைன் ஃபைவ் பை நைன் இஸ் பீட்டா. ஸோ இதை வந்து நம்ம சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படி எழுதலாம். ஸோ சைன் இன்வர்ஸ் க்வெஸ்சனில் கொடுத்துருக்கதால் சைன் இன்வர்ஸ் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவில், ஸோ ஆல்ஃபா வந்து ஃபைவ் பை நைனை வந்து ஆல்ஃபாவாக எடுத்துக்கிறோம், ஃபைவ் பை நைனை பீட்டாவாக எடுத்துக்கிறோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. நெக்ஸ்ட் வந்து இதை ஆட் பண்ணோம், எல்சிஎம் வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ நைன் போட்டுக்கிறோம், ஃபைவ் பை ப்ளஸ் பை சிக்ஸ் பை. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 2 3 ஆகிடும், நெக்ஸ்ட்டு 2π/3 ஆகிடும். நெக்ஸ்ட் இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா பை மைனஸ் பை பை த்ரீ அப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸ்ப்ளிட் பண்ணோடனே 3π மைனஸ், நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இது வந்து சைன் இன்வர்ஸ் சைன் பை மைனஸ் பை பை த்ரீ வரும். நெக்ஸ்ட் சைன் இன்வர்ஸ் பை வந்து போயிடும், ஸோ சைன் பை பை த்ரீ. நெக்ஸ்ட் இந்த சைன் இன்வர்ஸும் இந்த சைனும் கேன்சல் ஆகிடும், கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் வந்து பை பை த்ரீ. தேங்க்யூ.